Hello viewers, I am Aitli. In 12th Max Ordinary Differential Equation Exercise 10.4 oda 4th sum in the video la paakalam. Question paadunga. Show that y is equal to e power minus x plus mx plus n is a solution of the differential equation e power x into d square y by dx square minus 1 is equal to 0 nu kuduthirukanga. இங்க வந்து இதோட சொல்யூஷன் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். இது வந்து ஈக்குவல் டு ஜீரோன்றது ப்ரூவ் பண்ணோம். கிவன் பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எம்எக்ஸ் பிளஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இது டபுள் டிஃப்ரென்ஷியேஷன், ஏன்னா அது செகண்ட் டெரிவேட்டிவ் கேட்டிருக்கிறதுனால டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ y என்ன கொடுத்துருக்காங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எம்எக்ஸ் பிளஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது dy பை dx முதல்ல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் e பவர் மைனஸ் எக்ஸ் வந்து e பவர் சம்திங் வந்து e பவர் சம்திங் தான். e பவர் எக்ஸ் இல்லாமல் என்ன இருந்தாலும் இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும். அப்படி பண்ணோன்னா மைனஸ் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்னு வரும். ஸோ மைனஸ் நம்ம மைனஸ் ஒன் போடணுன்ற அவசியம் இல்லை, மைனஸ் போட்டுக்கலாம். இங்கே mன்றது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் மாதிரி, இது எம் என்னெல்லாம் நம்பர் எக்ஸை தவிர. ஸோ அப்படி பார்த்தோன்னா எக்ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று. ஸோ இது வெறும் எம் இன்ட்டு ஒன் எம்னு ஆகிடும். கான்ஸ்டன்ட் டம் என்ன கான்ஸ்டன்ட் டம் நம்பராக இருந்துச்சுன்னா ஜீரோ இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் பார்க்கணும் நீங்கள். ஸோ இது நம்பர்னால் ஜீரோ ஆகிடும், அதனால் இப்போ எழுதணுன்ற அவசியம் இல்லை. இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ நம்ம இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் மைனஸ் எக்ஸ்க்கு உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இ பவர் மைனஸ் எக்ஸ் தான், இந்த மைனஸ் சைன் அப்படியே வந்துடும். இப்போ மைனஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்னுன்னு வரும். ஸோ இங்கே ஏற்கனவே மைனஸுக்கு தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது வந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். இங்கே கான்ஸ்டன்ட் டம் எம்மு கான்ஸ்டன்ட் டம் அதுக்கு ஜீரோன்னு ஆகிடும். ஸோ இப்போ வெறும் இ பவர் மைனஸ் எக்ஸ் தான் இருக்குது, எதுனா செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ இங்கே வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் இன் ஒன் இ பவர் எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பதிலாக இது எல்ஹெச்எஸ்ல போட போகிறேன். நம்மளுக்கு இது சால்வ் பண்ணால் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஜீரோன்றது வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன்னு வருது. இப்போ இதை சால்வ் பண்ணால் பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணோம் இல்லையா, மல்டிப்ளையில் பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணோம். அப்படி பண்ணால் இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸுன்னு வரும், மைனஸ் ஒன். இது வந்து இ பவர் ஜீரோ மைனஸ் ஒன், இ பவர் ஜீரோனா ஒன்று. ஸோ ஒன் மைனஸ் ஒன் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு வந்ததுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டு நம்ம இந்த சம்மை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.